வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். பாடல் 118-24. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். நேற்று உலகில் இருந்த பலர் இன்று இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த புதிய நாளை கிருபையாக தந்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்யுங்கள். இந்த நாளிலே உங்களை உருவாக்கிய ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பதையும் விசுவாசியுங்கள். எந்த கவலைக்கும் பயத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். ஆண்டவர் அருளால் எனக்கு தோல்வி இல்லை, வெற்றியுண்டு. எனவே நான் மகிழ்ந்திருப்பேன், களி கூறுவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடியே நடக்கும். நான் உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காக கோடி நன்றி. இந்த பிள்ளையையும் இவர்கள் குடும்பத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்தருளும். இவர்கள் இன்று எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுப்பீராக. மேலும் உலகிலுள்ள எல்லா பாலியல் தொழில் செய்வோரையும் இரட்சியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். Oh.
எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாடும் உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். சான்றாக வாழ்வேனையா தேவா, நான் உனக்கு என்ன செய்வேனையா, உணர்ந்துட்டு சான்றாக வாழ்வேனையா, எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய், உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய், சிறுமைகள் தந்து நீ ஞானம் தந்தாய், சிறுமைகள் தந்து நீ ஞானம் தந்தாய், பாதையில் நிலவை தந்தான், தேவா நான் உனக்கு என்ன செய்வேனையா, உணர்ந்துக்கு சான்றாக வாழ்வேனையா, தேவா நான் உனக்கு என்ன செய்வேனையா, உணர்ந்துக்கு சான்றாக வாழ்வேனையா, எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய்,
சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். மதுரமான சேசுவே, எனக்கு நடுவராயிராமல் இரட்சகராயிரும். தேவ திருவுல வேலைகளிலும் ஜப தியானங்களிலும் நான் அகன்ற பின் சரீரம் சுகம் பெற ராக்காலம் வரச் செய்த மற்றற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இரக்கமும் உடைத்தானே எங்கள் தேவனே. நாங்கள் இந்த நாளில் ஆத்தும சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரீரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்து கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுகிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம். சர்வலோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே, பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இலைப்பாற்றிக்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உம்மை வணங்கி சோசனம் செய்கிறோம். ஜென்ம பாவத்தால் கெட்டுப்போன எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் பூரித்து உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரீர் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதியை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம். இந்த ராத்திரியில் சடுதி மரணம் கொள்ளாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பணியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண்விழித்து உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்திருள்ள தேவரீரை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம். சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே, உமது இறக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றியிருளும். நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்திருளும். எங்கள் உடல் படுக்கையில் இளைப்பாறும் பொழுது எங்கள் ஆத்மமும் உமது திரு இருதயத்தில் இளைப்பாறச் செய்திருளும். எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாயிருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்றுக்கொள்ளும். நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகப்படவும் ஆத்மம் ஒளி கொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்தருளும் சுவாமி, ஆமேன். என் ஆத்மமானது ஆண்டவரை வணங்கி சோஸ்திரம் செய்கிறது. என் இரட்சணியமாகிய சர்வேஸ்வரனிடத்தில் என் ஆத்மம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது. தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாகச்சனத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார். மேலும் அவருடைய நாமமானது அச்சிஷ்ட நாமம்தானே. தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார். தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பேர்களை சிதறப்பண்ணினார். பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தினின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமைக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதா பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருபையை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிகிரகம் செய்தார். பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கன்னி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் உம்முடைய திவ்ய குமாரனான இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சூசியப்பரை முன்னால் தெரிந்து கொண்டீரே. அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரீரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்திருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சார்ந்துவோடையும் ஏக சர்வேஸ்வரனுமாய் நித்திய ஜீவியருமாய்
ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்போமா இந்த வியப்புக்குரிய திருவரட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்